ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸுக்கு கங்க்ரீட் போடையில் அதுக்கு தேவையான சிமெண்ட் எவ்வளவு அப்படிங்கிற எப்படி நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து ரெண்டு மெத்தடாக பார்க்க போகிறோம் ஒன்று வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியர் சைட் இன்ஜினியர் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு எப்படி டெக்னிக்கலாக கல்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்று பார்க்க போகிறோம் நான் ஒரு கிளைண்ட்டு தான் எனக்கு வந்து ஆவரேஜாக எனக்கு வந்து எவ்வளோ சிமெண்ட்டு மூட வேணும் அப்படிங்கிற மாதிரி கேல்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத அப்படிங்கிறது ரெண்டாவதாக பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த ரெண்டு மெத்தடு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா ரெண்டாவது தடவை இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு அட் டைம் புரிஞ்சிடும் வீடியோக்குள்ள ஒரு பார்க்கும்போது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் எல்லாம் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆறு இன்ச்சுக்கு நம்ம வந்து அசீவ் பண்ண போகிறோம் சரிங்களா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸுக்கு ஆறு இன்ச்சுக்கு காங்கிரீட் போட போகிறோம் இல்லை நான் ஆறு இன்ச்சு போடலை அஞ்சு இன்ச்சு தான் போட போகிறேன் இல்லை நாலரை இன்ச்சு தான் போட போகிறேன் அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து கடைசி நம்ம வந்து எப்படி கேல்குலேஷன் பண்ணலாம் கடைசி பார்ப்போம் இப்போ ஆறு இன்ச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அரை அடி அப்போ ஐநூறு கன அடிக்கு நம்ம வந்து காங்கிரீட் போட போகிறோம் சரிங்களா ஐநூறு கன அடிக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸுக்கு அரை அடிக்கு வச்சு ஐநூறு கன அடிக்கு நம்ம வந்து காங்கிரீட் போட போகிறோம் இது வந்து என்ன கிரேடில் போட போகிறோம் அப்படின்னா எம் ட்வெண்ட்டி கிரேடு சரிங்களா இப்போ பெரும்பாலும் எம் டுவெண்ட்டி கிரேடு தான் போடுறாங்க எல்லா ஃபீல்டுலேயும் சரிங்களா அதனால் எம் டுவெண்ட்டியை வச்சு போட போகிறோம் எம் டுவெண்ட்டியோட ரேஷியோ என்ன அப்படின்னா ஒன் இஸ் டூ ஒன் அண்ட் ஆஃப் இஸ் டூ த்ரீ இதுதான் டெக்னிக்கலாக ஆனால் ஃபீல்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன் இஸ் டூ டூ இஸ் டூ த்ரீ தான் போடுவோம் எதுக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ஈஸியாக அவங்களுக்கு புரிய முடிய சொல்லணும் அப்படின்னா மணலை விட ஜல்லி வந்து ரெண்டு பங்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா ஜல்லி வந்து ஒர்க்கபிலிட்டி இருக்காது ஒர்க்கபிலிட்டி அப்படின்னா வேலையை வந்து ஈஸியாக இருக்காது நம்ம ஜல்லியாக தெரியும் அந்த நம்ம பழகையை பிரிக்கல ஓட்டை ஓட்டையாக தெரியும் அந்த ஏர்வாய்ட்ஸ் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அந்த ஜல்லியோடு உள்ள கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காண்டி நம்ம மணலை விட ஒன்றரை பங்கு தான் நம்ம வந்து ஜல்லி வந்து போடுவோம் தான் ஒன் இஸ் டூ டூ இஸ் டூ த்ரீ அப்படிங்கணும் இது ரெண்டு பங்குனா அது மூணு பங்கு தான் ஜல்லி சரிங்களா அப்போ அந்த ரேஷியோவில் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒன் எஸ் டூ டூ இஸ் டூ ஒன் எஸ் டூ 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 எஸ் டூ த்ரீ அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு பங்கு அதில் இருக்குது சரிங்களா ஆறு பங்குல ஒரு பங்கு தான் நம்மளுக்கு வந்து சிமெண்ட்டு நம்ம இப்போ சிமெண்ட்டை மொத்தம் பார்க்க போகிறோம் ஜல்லி மலாம் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து சிமெண்ட்டு மட்டும் ஆறில் ஒரு பங்கு இருக்கிறதுனால இப்போ வந்து ஐநூறு டிவிடட் பை ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா எண்பத்தி மூணு கன அடிக்கு சிமெண்ட்டு நம்மளுக்கு வந்து தேவை சரிங்களா அப்போ அந்த எண்பத்தி மூணு கனஅடி சிமெண்ட்டுக்குன்னு நம்ம தேவை அப்படின்னா அப்போ அந்த எண்பத்தி மூணு ஒரு மூடை சரிங்களா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருந்தீங்கன்னா கட்டாய இதை வந்து அடுத்தடுத்த எக்ஸாமில் கட்டாயம் கேட்பாங்க ஒரு மூடை வந்து எத்தனை கனஅடி அப்படின்னா ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு கனஅடி இப்போ ஒரு மூடை வந்து என்ன எத்தனை கனஅடி அப்படின்னா ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படின்னு பார்த்தா அறுபத்தாறு மூடை நம்மளுக்கு வந்து இந்த எண்பத்தி மூணு கனஅடிக்கு தேவை சரிங்களா ஆனால் இதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து வாட்டரோடு அந்த சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணியில் அது எவாப்ரேட் ஆகும் எவாப்ரேட் எவ்வளோ ஆப்பிட்ணும் அப்படின்னா ஐம்பது சதவீதம் எவாப்ரேட் ஆயிரும் அப்படிங்காங்க அப்போ ஐம்பது சதவீதம் எவாப்ரேட் ஆகிடுச்சி அப்படின்னா அப்போ அறுபத்தாறு என் மூணு எட்டு ஒன்று புள்ளி அஞ்சு நம்ம அந்த வால்யூம் ஆஃப் ஃபேக்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியல இல்லை எவாப்ரேட் ஆகுது அப்படின்னு புரியல அப்படின்னா அது வால்யூம் ஆஃப் ஃபேக்டர் சேஃப்டின்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஃபேக்ட்ரி சேஃப்ட்டி எவ்வளோன்னா ஒன்று புள்ளி அஞ்சால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் மூட அப்போ அரௌண்ட் நூறு கிட்ட வருது சரிங்களா இப்போ ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் நம்ம வந்து அரை அடி கணத்தில் வச்சோம் அப்படின்னா நூறு மூடை சிமெண்ட் தேவைப்படுது இப்போ இதை வந்து நம்ம வந்து ரெண்டாவது ஈஸியான மெத்தேடில் என்ன அப்படின்னா அது உங்களுக்கு சொன்ன மாதிரியே தான் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நூறு மூடை அப்படின்னா அப்போது பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு மூடை அப்படிங்கிறது கணக்கு சரிங்களா பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு மூடை வரும் நீங்கள் வந்து அரை அடிக்கான இதே இது நீங்கள் நூறு ஸ்கொயர் வீடு கட்டுறீங்கன்னா பத்து மூட வரும் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஐம்பது மூடை வரும் சரிங்களா இதுதான் சிம்பிளான உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா சிம்பிளான கேல்குலேஷன் இது தான் இதில் சார் நான் அஞ்சு இன்ச்சு தான் வைப்பேன் அப்படின்னால அதுக்கும் ஒரு கேல்குலேஷன் இருக்குது அப்படின்னா அஞ்சு இன்ச்சு நீங்கள் வந்து வைக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டே பார்ப்போம் ஆயிரத்துக்கு வந்து அஞ்சு ஆறு இன்ச்சுக்கு எத்தனை மூடை தேவைப்படுதுன்னா நம்மளுக்கு வந்து நூறு மூடை தேவைப்பட்டது இதே இது அஞ்சு இன்ச்சு தான் அப்படின்னா இன்டூ அஞ்சு டிவைடட் பை ஆறு ஏன்னா நம்ம வந்து ஆறு இன்ச்சில் தானே வச்சோம் டிவைட் பை ஆறு அப்படின்னா எண்பத்தி மூணு மூட தேவைப்படுது புரியுதுங்களா நீங்கள் வந்து எத்தனை இன்ச்சு நீங்கள் வந்து வைக்க போகிறீங்களோ நம்மளுக்கு ஆறு இன்ச்சில் வச்சுருக்கோம் அதனால் ஆறு அஞ்சு இன்ச்சில் வைக்க போகிறேன் அதனால் அஞ்சு மல்டிப்ளை பண்ணுது ஆரை டிவைட் பண்ணுறேன் எண்பத்தி மூணு கூட தேவைப்படுது இதே இது நாலரை இன்ச்சு தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னா டிவைடர்பை இன்டூ நாலரை டிவைடட் பை ஆறு பிறகுனா எழுபத்தஞ்சி மூட தேவைப்படுது சிம்பிளான கேல்குலேஷனு நீங்கள் போட்டு குழப்பவே வேண்டாம் இதே இது நான் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் வைக்க ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாலு ரேஞ்சு அப்படின்னா அப்போ ஐ ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எத்தனை மூடை தேவைப்படுதுன்னா ஐம்பது மூடை சரிங்களா இப்போ ஐம்பது மூடைக்கு நம்மளுக்கு வந்து நாலு ரேஞ்சு தான் வைக்க போகிறேன் அப்படின்னா டிவைடட் பை சிக்ஸ் அப்படின்னு பண்ணுறது முப்பத்தேழு மூடை சரிங்களா இதை நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து பாருங்கள் சரிங்களா அது மாதிரி உங்களுக்கு எதாவது கான்ட்ரெக்ட் ஒர்க் பண்ணணும் தெங்காசிக்குள்ளே பிளான் ஸ்டெக்சரல் ட்ராயிங் எதாக இருந்தாலும் கீழே வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனோடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ